அனைவருக்கும் வணக்கம். கோழிக்கடை கேட்டா என்ற கஜபதி பேசுகின்றேன். பாரத பிரதமர் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் சிறுபான்மை மக்களுக்கும் பட்டினத்து மக்களுக்கும் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழகத்தில் உள்ள மாநிலங்களில் உள்ள அரசு சரியாக செயல்படவில்லை என்றுதான் முக்கியமான கருத்து. ஆனால் மத்திய அரசு மோடி அரசு மிக விமர்சையாக மிக பிரபலமாக கொண்டு வந்த திட்டங்களை செயல்படாததுதான் காரணம். ஏனென்றால் மொத்த வாக்காளர்களும் அந்த பாரதிய ஜனதா தலைவர் மோடி அவர்களுக்கு சேர்ந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படவில்லை, துரிதமாக செயல்படவில்லை. பட்டினத்து மக்களையும் சிறுபான்மை மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் செய்யவில்லை என்று இங்கே உள்ள மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதுவும் அந்த திட்டங்கள் அனைத்தும் மாநில அரசு தான் செய்கிறது என்றும் சில இடங்களில் மாநில அரசு தான் செய்கிறது என்றும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழக அரசு. ஆகையால் இது முழுக்க முழுக்க தமிழக அரசு பல திட்டங்களை வைத்து மத்திய அரசு மொத்த சலுகைகளும் கொடுத்ததை அவர்களே கொடுத்ததா போல அப்படியே கொடுத்து கொடுக்காத அந்த சூழ்நிலை ஏற்படுத்தாத அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் முக்கியமாக தமிழக அரசினுடைய குறிக்கோள். ஆனால் மத்திய அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்காமல் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து சிறுபான்மையினருக்கும் அனைத்து பட்டியலிடத்தவருக்கும் அனைவருக்கும் செய்து காட்டுவதுதான் நம்ம மத்திய அரசின் பாரத பிரதமருடைய குறிக்கோளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இன்று கொரோனா வந்துவிட்டது என்ற காரணத்தினால் அசையவில்லை. உலக நாடுகளுக்கு அனைத்து நாடுகளுக்கும் அந்த கொரோனாவுக்கு மருந்துகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். கொரோனா மறைந்து விட்டது சென்று விட்டது என்று பார்க்காமல் ரெடியாக வைத்துக் கொண்டுதான் என்று இருக்கிறார்கள். இன்று தமிழக அரசு ஜால்ரா போட்டுக்கொண்டு மேலையில உட்காந்து நாங்க தான் கொடுத்த நாங்க தான் சர்வீஸ் பண்றதை போய் நாங்க தான் கொடுத்த உற்பத்தி பண்ணி குறுகிய நேரத்தில் பல நாடுகள் கஷ்டப்படும் நேரத்திலே அதிகமான உயிர் சேதம் ஏற்படும் காலத்திலே மிக விரிவாக செயல்படுத்திய பாரத பிரதமர் தான் மத்திய அரசு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இன்றும் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மாநில அரசு அறவே செயல்படவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழலிலே பல பல பிரச்சனைகளும் கொண்டு வருகிறார்கள். பட்டியலிடத்து மக்களை இழிவுபடுத்துவதற்காக பட்டியலிடத்து மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு ஒன்றே, அதாவது பட்டியலிடத்து மக்களை சலுகை என்ற பெயரில் பெற்று அவர்கள் கிறிஸ்து மயக்க மதத்திற்கு மாறிவிடுகிறார்கள். அவர்கள் அந்த வேற்று மதத்தினை மாறியவர்களுக்கு மீண்டும் இந்த பட்டியலத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அது மிக்க மிக்க தவறு. வேற்று மத மதம் மாறியவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பல கல் தோன்றி மத்தொன்றாக தோன்றிய இந்த மனிதர்கள் நிச்சயமாக அவர்கள் இன்று வரை தமிழகத்தின் அந்த பட்டியலத்து மக்களாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் சலுகைகளை பெற்றுக்கொண்டு வேற்று மதத்துக்கு மாறி அந்த சலுகையை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஓட்டுக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அந்த கிறிஸ்து வேற்று சிறுபான்மைகளுக்கு இந்த சலுகை பொருத்தும் என்று கூறுகிறார். உடனே அவர்கள் பாதிரியார்கள் உடனே செட்டெல்லாம் எடுத்துட்டு போய் இந்தாக வாழ்த்துக்கள் என்றார். ஏயா நாங்க நல்லா இருக்கிறோம், யாரும் எங்க சிறுபான்மை நாங்க வந்து யாரும் மதத்துக்கு இருக்கல, நீங்க வந்து பல பொருள் இங்கே கோமலீஸ்வர பேட்டையிலே லட்சக்கணக்கான மரக்கள் மாற்றுகிறார்கள் சிறுபான்மையிலே முஸ்லிம் மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் சேர்ந்திருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். என்னால் அதற்கெல்லாம் காரணம் தவறு செய்துவிட்டது மத்திய அரசாங்கம். இப்போதுதான் 9 ஆண்டுகளாக எப்படியும் அப்ப கூட மாத்திதான் இருக்கிறாங்க, முஸ்லீம்களை மாத்திக்கிறாங்க. எதை கொடுக்கணுமோ எப்படி எப்படி கொடுக்கணும், ஒரு பெண்ணுக்கு எது ஆசீர்வாதம் காட்டி கொண்டு பெற வேண்டியதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெக்க தெளிவாக சொல்ல முடியும் என்னால். ஆனால் இந்த பட்டினத்து மக்கள் அந்த சிறுபான்மை மதமாறி போனவர்களை மீண்டும் அவர்கள் சலுகை பெற்ற சலுகைகளை திருப்பி பெற்று அந்த சலுகைகளை எங்கள் பட்டியலெடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய விடுதலை சிறுத்தையின் திருமாவளவன் கூறுகிறார், நீ ஒரு பதவியை வைத்துக் கொண்டு திருமாவளவா நீ ஒரு பதவியை வைத்துக் கொண்டு யாருக்கு என்ன செய்து அந்த பட்டியலத்து மக்களுக்கு யாரு என்ன செய்தாய்,
இந்த சைடுல கன்னியாபுரத்துல கன்னியாபுரத்திலயும் சரி, அந்த வேதாபாடி சர்ணா நகரம் சரி, கன்னி நகர்லயும் சரி, போய் பார். சிறுபான்மை அந்த பட்டியலத்து மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொள்கிறார்கள். இங்கே அனைத்து ஜாதிகளோடு ஒன்றாக சேர்ந்த பிறகு பட்டியலத்து மக்களை ஒரு கூண்டில் அடைப்பதை போல ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி விட்டுட்டு அதுல தொழில் வளம் இல்லை, படிப்பு வசதி இல்லை, அனைத்து கொடுத்து தீர்த்து விட்டார்கள். அது பிஜேபி ஆட்சி வந்தால் மீண்டும் மிக மகிழ்ச்சியாக நாங்கள் செயல்படுத்துவோம். ஏன் பட்டியலத்து மக்கள் என்றால் உங்களுக்கு இலக்காரம் ஆகின்றது. ஓட்டு ஒன்று ஒன்றாடி போடுறாங்களோ, உங்களுக்காக வாதாடுறாங்களோ, உங்களுக்காக போராடுறாங்களோ, ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா பட்டியலத்து மக்களை இழிவுபடுத்துகிறது. வேற்று மதத்தில் உங்களுக்கு யாராவது ஜெயிலுக்கு போறாங்களா, அடிக்கொடி வாங்குறாங்களா சொல்லுங்க. ஆனா மதம் மாறிட்டாவே ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிரா. ஏயா தேவர் என்றைக்கோ அங்க போய் நானா கிறிஸ்துவ தேவ நாடார் என்றைக்கோ கிறிஸ்துவ நாடா. எங்கதான் இங்கதான் ஜாதி இல்லைன்னு சொல்றீங்களே, அங்கேயா போய் ஜாதி போய் கொண்டு வர்றீங்க. ஆகையால சிறுபான்மை கொடுத்தது போதும், சிறுபான்மைக்கு கொடுத்தது போதும். எங்களுடைய பட்டியலத்து மக்கள் இருந்து சிறுபான்மைக்கு சென்றவர்கள், மறைமுகமாக சென்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் பதவியை பறித்து அந்த சிறுபான் நம்முடைய பட்டியலத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மீண்டும் கொடுக்க வேண்டும். பட்டியலத்து மக்கள் சிறுபான்மையில் யார் யார் பதவி பெற்றுக் கொண்டு பட்டியலத்து மக்கள் பதவியை பெற்றுக் கொண்டு யார் யார் அந்த சிறுபான்மை இருக்கு கிறிஸ்தவரோ முஸ்லிம்கோ சென்றவர்கள் நிச்சயமாக அரசாங்கம் எடுக்குமானால் நிச்சயமாக இந்து அந்த பட்டியலத்து மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் பொறுதலையா, படிப்பு இல்லையா, கண்ணீரகளை போய் பாருங்க, எவ்வளவு ஆயிரம் பத்தாயிரம் லட்சக்கணக்கில் கூண்டு அடிக்கிறாப்போல் ஜெயில் அடிக்கிறாப்போல் அடிச்சிருக்கு. வேலை வாய்ப்பாய் குத்திக்கலாம், இரவோடு இரவாக பகலோடு பகலாக குடித்த சில தொகையை கொடுத்து அனுப்பிட்டீங்க. மக்கள் என்ன செய்தாங்க, ரோட்ல இழுத்தாங்க, போஸ்டர் ஓட்டாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, நீ சொன்ன வேலை எல்லாம் செய்தாங்க. அந்த பட்டினத்துக்காக அப்பாவியா இருந்ததால் தான் நீங்க ஆட்சியில உட்காருங்க தவிர அவங்களுக்கு புத்தி கூர்மை வந்து விட்டது என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். திருமாவளவா ஒருதலை பட்சமாக நடக்காது. திருமாவளவா நம்முடைய அம்பேத்கர் என்பவர் உனக்கு சொந்தமல்ல, அவர் எப்பயோ மதம் மாறி விட்டு சென்று விட்டார். ஆனால் அம்பேத்கர் அனைவருக்கும் சொந்தம் தவிர உனக்கு மட்டும் சொந்தமல்ல. நான் பல தடவை அம்பேத்கர் படம் வரைந்து அவருடைய இன்று வரை சுமார் 20 வருஷமாக அம்பேத்கருக்கு புஷ்பாஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகிறேன். நீ அம்பேத்கர் பெயரை சொல்லி பட்டியலிட்டு மக்களை அடமானிக்கின்றாய், கிறிஸ்தவ மதத்துக்கு போவதற்கு செயல்படுகின்றாய். நீ நிச்சயமாக அவ்வாறு செய்வதால் நாளை உங்களுக்கு சிறுபான் பட்டியலிட்டு மக்களே இல்லை என்றால் நீ அனாதையாவாய் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி.